நான் வந்து ப்ரெக்னன்சிக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணல நான் சொல்லுவேன் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம் டாக்டர் அப்படின்னா அவங்க என்னை கண்ணாப்பண்ணு திட்டுவாங்க. என்னம்மா ப்ரெக்னன்சியெல்லாம் ட்ரை பண்ணுவீங்களாம்மா, நீங்கள் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், ப்ரெக்னன்சி தன்னால் நடக்கும். ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாலும் சரி, அவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கேட்குறது. ஸோ அது மாதிரி மேரேஜ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை அந்த மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் இதை ரெகுலர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான். நான் இந்த மாதம் வந்து டேப்லெட் சாப்பிட்றேன், நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன் அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க. தோழிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் சீக்கிரமாக எப்படி நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் டெஸ்ட் வீடியோ வந்து நான் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து கேட்பாங்க, அதுக்கு ஏற்ற அதை விட டபுளாக நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும், சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும், எனக்கு வந்து இன்னும் குழந்தை இல்லை, எனக்கு 1 இயர் ஆச்சு, 6 மந்த்ஸ் ஆச்சு, 2 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு வந்து குழந்தை இல்லை, இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் கமெண்ட்ஸ் வந்து அதில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான், ஏன்னா நானும் வந்து இந்த மாதிரி நிறையா செக்கப்லாம் பண்ணி அந்த மாதிரி தான், எனக்கு 1 இயர் கழித்து தான் குழந்தை வந்து நான் கன்சீவ் ஆனேன். ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இதில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். முதல்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு டாக்டர்ஸ் நிறையா சொன்ன விஷயங்களையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெலாம் சொன்ன விஷயங்களையும் நான் சேர்த்து தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், என்னென்ன ரீசன்னால் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போகுது, லேட் ஆகுது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் தான். முன்னாடியெல்லாம் 21 வயசில் 18 வயசில் இந்த மாதிரிலாம் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போல்லாம் குழந்தை பிறக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதே மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப நல்லா இருந்ததுனால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகணும், நான் வெல் செட்டில்டாக இருந்தால் மட்டும்தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு பசங்களும் சொல்கிறாங்க, பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பொண்ணுங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் ஏஜ் வந்து ரொம்ப தள்ளி போயிருது. 28, 29 இந்த மாதிரி ஏஜில் தான் மோஸ்ட்லி வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மேரேஜ் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஏஜும் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது இப்போ லைட் ப்ரெக்னென்சி ஆகுறதுக்கு. இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம், அதை வந்து ரெகுலர் ஆக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 90% ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். அடுத்ததான் ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செக்கப்புக்கு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குமே தான் அவங்க வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே டெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டோ அப்பாவை கூட்டிகிட்டோ நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து லேடிஸ் மட்டும் கண்டிப்பாக போகவே போகாதீங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போய் உங்கள் ரெண்டு பேரையுமே செக் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஆண்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான ரீசன் தான். அதே மாதிரி அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ நிறைய ஐடி ப்ரொஃபஷன் தான் நிறையா இருக்காங்க. ஸோ சிட்டிங் ஒர்க்னால வெயிட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுது, ஓவர் வெயிட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த ஓவர் வெயிட்னாலையும் வந்து ப்ரெக்னென்சி வந்து லேட் ஆகுது. ஏன்னா என்னோடய ப்ராப்ளம் அதுதான், எனக்கும் சிட்டிங் ஒர்க்கு தான். ஸோ எனக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் தான், ஓவர் வெயிட்னால தான் எனக்கும் கன்சீவ் ஆகுறது வந்து தள்ளி தள்ளி போணுச்சு. ஸோ எனக்கு வெயிட் நான் லாஸ் பண்ணோடனேயே எனக்கு நேச்சுரலாகவே நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ இந்த வெயிட்டும் வந்து ரொம்ப ஒரு பெரிய மெயின் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து நான் மெயின் ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நான் நினச்சேன். தைராய்டு இருக்குது எனக்கு, ஸோ வெயிட்டும் இருக்குது. அதனால் இது வந்து ஓவர் வெயிட் வந்து ரீசனாக இருக்காது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக ஒரு 10 kgs வந்து கம்மி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நேச்சுரலாகவே வேறு எந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கல, நேச்சுரலாகவே நான் வந்து கன்சீவ் ஆனேன். ஸோ அதனால் அந்த ஓவர் வெயிட் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரீசனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட லேட் ப்ரெக்னென்சிக்கு ஒரு ரீசன் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே ப்ராப்ளம், எனக்குலாம் நிறைய இருந்தது. ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருந்ததுனாலேயே எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கொஞ்சம் தள்ளி போணுச்சு. ஃபேமிலியாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும் இது ரெண்டுலேயுமே ஸ்ட்ரெஸ் இப்போல்லாம் நிறைய எக்கச்சக்கமாக எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ப்ராப்ளம் தான். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிற விஷயமே இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா எல்லோரும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக போகிற இந்த வேர்ல்டில்
நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக என்ன கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் நிறைய வந்து சாப்பிட்றோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கிறதாலையும் அதுவும் ஒரு ரீசன் தான் இந்த லேட் ப்ரெக்னன்சிக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணணும். எனக்கு வந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 months ஆயிருக்கும், 4 months ஆயிருக்கும், அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அதில் கமெண்ட் வந்திருக்கும், எனக்கு வந்து 3 months ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, 4 months ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அதெல்லாம் ஒரு வந்து ஒரு கேப்பே கிடையாது. ஏன்னா எப்போவுமே நேச்சுரலாக நம்ம வந்து கன்சீவ் ஆகணும்னா கூட, எந்த ப்ராப்ளமுமே உடம்புல இல்லைனாலும் கூட, சிலருக்கெல்லாம் அந்த உடல் வாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 year வரையும்லாம் ஆகும். ஸோ இந்த 3 months 4 months மேரேஜ் ஆனவங்களாம் நல்லா ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவே தன்னால் கன்சீவ் ஆயிடுவீங்க. நீங்கள் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. 80% பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஆகிறதே ஒரு 1 year கழிச்சு கூட நிறைய பேருக்கு ஆகும். ஸோ நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த 3 months 4 months 5 months எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. ஒரு 1 year வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 year வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகலை அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. அந்த 1 year ஒரு 6 months நீங்கள் வேணால் அசால்ட்டாக இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க, நல்ல ஃபோலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சீவ் ஆகலை நேச்சுரலாக ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போய் டாக்டரை செக் பண்ணுங்கள். ஆனால் டாக்டரை செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நான் பண்ண விஷயங்களையும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேட்டு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பாண்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா நான் வந்து ப்ரெக்னென்சிக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணல, நான் சொல்லுவேன் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் டாக்டர் அப்படின்னா அவங்க என்னை கண்ணாப்பினான்னு திட்டுவாங்க. என்னம்மா ப்ரெக்னென்சியெல்லாம் ட்ரை பண்ணுவீங்களாம்மா, நீங்கள் ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள், ப்ரெக்னென்சி தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டாக்டர் எப்போவுமே என்னை சொல்லுவாங்க தான். ஆனால் எனக்கு வாயில் அதுதான் வரும், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் டாக்டர் அப்படின்னு சொல்லி எந்த டாக்டரை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அந்த டாக்டர் ஒரு டாக்டர் என்கிட்ட அப்படி தான் சொல்லி திட்டினாங்க. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இரெகுலர் பீரியட்ஸ். அதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணணும். முதல்ல ரெகுலர் பீரியட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 28 days, 30 days, 32 days கண்டினியூவாக உங்களுக்கு சைக்கிள் மாதிரி வந்துட்டே இருக்கும் அப்படின்னா அது ரெகுலர் பீரியட்ஸ். சிலருக்கு 32 days 35 days ஆகும், அது ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்த 35 days உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது ரெகுலர் தான். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 30 days கழிச்சு, அடுத்த 30 days வராமல் ஒரு 15 days தள்ளி வரும், 1 month தள்ளி வரும், 2 months வராமல் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அது இரெகுலர் பீரியட்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் டாக்டரை செக் பண்ணி என்ன ப்ராப்ளமோ அதை பார்த்து டேப்லெட் சாப்பிட்டு ரெகுலர் பீரியட்ஸாக முதல்ல மாற்றிடுங்க உங்களோட பீரியட்ஸை. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். இப்போ ஒருவேளை நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா முன்னாடியே போய் தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா, எதனால் இரெகுலர் பீரியட்ஸாக ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நீங்க அப்பவே டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேரேஜ்க்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்காது, நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆவீங்க. சோ அது மாதிரி மேரேஜ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சு, இல்ல அந்த மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்க இதை ரெகுலர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுதான். ஏன்னா யார்ட்டையும் எந்த பேச்சும் வாங்க வேண்டாம்ல, அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி நீங்க ரெகுலரா இருந்தாலும் சரி, இரெகுலரா இருந்தாலும் சரி, நீங்க ஒவ்வொரு தடவையும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவை நீங்க பீரியட்ஸ் ஆகும் போதும் நீங்க அந்த ஒவ்வொரு டேட்டும் நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டே வர்றது நல்லது. ஏன்னா நீங்க பிரெக்னன்ட் ஆனாலும் சரி ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாலும் சரி, அவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கேக்குறது பீரியட்ஸ் டேட் தான் கேட்பாங்க. சோ அந்த டேட்டை நீங்க உங்க மொபைலையோ இல்ல நோட் புக்லயோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அந்த பீரியட்ஸோட டேட்டை நீங்க எத்தனை மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து வரிசையா நீங்க வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முந்தின மாசம் கேட்பாங்க, அதுக்கு முந்தின மாசம்னா சில டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க. சோ அந்த மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. அதனால நீங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் பீரியட்ஸ் ஆகுறீங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவுலேஷன் டைம். ஓவுலேஷன் டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து கவுண்ட் பண்ண தெரியாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பீரியட்ஸ் ஆகுறீங்க, பீரியட்ஸ் ஆகி 5 days உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து செகண்ட் டே, அதாவது 7th, அந்த 7th உங்களுக்கு ஓவுலேஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஓவுலேஷன் டைம். அதுலேருந்து ஒரு 1 week 10 days வரைக்கும் இந்த ஓவுலேஷன் டைம் வந்து இருக்கும்.
இந்த ஓவலேஷன் பீரியட்ல வந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 90% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓவலேஷன் டேஸை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இல்லை உங்களுக்கு இந்த ஓவலேஷன் டேஸ் கவுண்ட் பண்ண தெரியல அப்படின்னாலும், இல்லை ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், இந்த ஓவலேஷன் பீரியடில் தான் வந்து உங்களை வந்து டாக்டர்ஸ் வர சொல்லுவாங்க. ஒன்று அந்த பீரியட்ஸான செகண்ட் டே வர சொல்லுவாங்க, இல்லைனா அது முடிஞ்சு 2 days வர சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, கரு வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது, கரு முட்டை வந்து இந்த வாட்டி ஹெல்த்தியாக இருக்கா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரு வளர்ச்சி சரியாக இருக்காது, சில டைம் வந்து நல்ல கரு வளர்ச்சி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட். ஓவர் வெயிட்டை கண்டிப்பாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நானும் நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதே மாதிரி நான் எப்படி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும், 10 kg ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நேச்சுரலாகவே எனக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு. நான் வந்து எந்த டேப்லெட்ஸும் எதுவுமே சாப்பிடல. தைராய்டு இருக்குது, தைராய்டு டேப்லெட் மட்டும்தான் நான் கண்டினியூ பண்ணேன், மற்றபடி வேறு எந்த டேப்லெட்ஸும் சாப்பிடல. அதே மாதிரி தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனாலும் அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து சாப்பிட்டுட்டே இருங்க. ஒருவேளை இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற டைமில் நிறைய பேருக்கு வர டவுட், இந்த டேப்லெட் சாப்பிடலாமாங்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அதை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாது. Omega-3 கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்ஸ் எல்லாமே, அதே மாதிரி ஃபிஷ் ஆயிலு, நட்ஸு, இந்த சீட்ஸு, இந்த ஃப்ளெக்ஸீட்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சீட்ஸு, ஃப்ளெக்ஸ் ஆயில்ஸு, இந்த மாதிரி எல்லாம் உங்களால் முடிஞ்சதுன்னா அதெல்லாம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு செக் பண்ண போனீங்கனாலே ஃபோலிக் ஆசிட் தான் மெயினாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக இருந்து எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்கிற ஃபுட்ஸையும் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜங்க் ஃபுட்ஸை முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்சிக்கும் சரி, ப்ரெக்னென்ட் ஆன அப்புறமும் சரி, நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அடுத்த மாதமே நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் செட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு 3 months or 2 months கண்டிப்பாக ஆகும். அதை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு 3 months கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக நேச்சுரலாக வந்து உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.